Assalamu alaikum all and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சில ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு சிம்பிளான பிரியாணியும் பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பச்சைப்பயிர் தோசை தான். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பச்சைப்பயிரில் மெக்னீஷியம் அண்ட் பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பிபியை கண்ட்ரோல் பண்ண சான்சஸ் இருக்குது அண்ட் கெட்ட கொலஸ்ட்ராலையும் இது குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் லெவலும் இருக்குது. நம்ம முதல் நாள் நைட்டே பச்சைப்பயிரை ஊற வச்சிடணும். அதுக்கு ஃபஸ்ட் அதில் ஏதாச்சும் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குதான்னு பார்த்து அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடணும். ஒரு கப் பச்சைப்பயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவுக்கு இந்த கைக்கூத்தல் அரிசி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடணும். ஹேண்ட் பவுண்டட் ரைஸ் இல்லாட்டி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ மறுநாள் வாட்டரை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இந்த கைக்குத்தல் அரிசியில் வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது அண்ட் இது ஒரு ஆன்டி ஏஜிங் ஏஜென்ட். நம்ம நார்மலாக இந்த கைக்குத்தல் அரிசியை லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கிறிஸ்பியாக கொஞ்சம் தோசையை நம்ம செஞ்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருந்தால் அதை விட நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு தேவையான சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேருந்து வாங்கினோம். இது ஒரு டிஷ் ட்ரைனர், யுட்டன்சி ஸ்டாண்ட் ஹோல்டர்னும் சொல்லலாம். இது நம்மளே தான் வந்து கேட்லாக் பார்த்து செட் பண்ணிக்கணும். பிக்சரில் பார்த்த மாதிரி தான் வந்துருந்துச்சு, அதில் எந்த குறையும் இல்லை. குட்ஸின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது தான் இது. இது 2300 ஆச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு எல் ஷேப்டு கார்னர் மல்டிபர்பஸ் ரேக் தான். இந்த ரேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நிறைய திங்ஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1300 ஆச்சு. சடகுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது. நெக்ஸ்ட் இது ஸ்பூன் ஸ்டாண்ட் ஹோல்டர். இது வந்து OC9 பிராண்டோடது. இது ஒன்லி 200 ருபீஸ் தான் ஆச்சு. நிறையா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கினது. ஒரு நான் மாடுலர் கிச்சனுக்கு என்ன விதமான ஆக்சசரிஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இதெல்லாம் காட்டுறேன். நமக்கு கிச்சனில் நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் சேரும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது நாங்கள் ஐக்கியாலேருந்து வாங்கினோம். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கிச்சன் சிங்க் ஆர்கனைசருக்காக வாங்கினது. AAA ஸ்டோர்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம். இது வந்து ஒன்லி 200 ருபீஸ் தான். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிலே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. நம்ம லிக்விடை வந்து தனியாக வச்சுக்கலாம் அண்ட் ப்ரஷஸ்லாம் வந்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து துடைக்கிற கிளாத், சின்ன கிளாத் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் சேர்ந்தது ஒரு செட்டாக வாங்கியிருக்கோம். செல்ஃப் அதசிவ் இதில் இருக்குது. இதுவும் மல்டிபர்பஸ் ரேக்ஸ் தான். நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிரர் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினோம். 600 ருபீஸ் இது. அந்த மல்டிபர்பஸ் ரேக்ஸும் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான். அது வந்து 475 ருபீஸ்.
கிளாத் ட்ரையிங் ஹேங்கர் குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதில் வந்து 28 கிளிப்ஸ் இருக்குது, 250 ருபீஸ். ஹிமாலயா பிராண்ட்லேயும் மாமா பியர் பிராண்ட்லேயும் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. மாமா பியர் வந்து அமேசானோட ப்ராடக்ட், நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். லீக்கேஜ்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது. என்னோட டாட்டரோட பர்த்டேக்கு என்னோட பாபி இந்த கிஃப்ட் பண்ணது. அவங்க வந்து ஃபாரின்ல தான் இருக்காங்க. அவங்க அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னோட பொண்ணோட ஃபோட்டோவும் அண்ட் நேமும் இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு பிளேட்டு, ஒரு கப் அண்ட் ஒரு ஸ்பூன், அப்புறம் குடிக்கிற கிளாஸும் வந்து வந்துச்சு. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சென்னை வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் வாங்குறது ஒரு வேலைனா அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறது அது ஒரு வேலை. ஸ்வீட் கார்னும் கிடச்சிது. எனக்கு ஸ்வீட் கார்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸும் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் வந்து பயங்கர மெஸ்ஸியாக தான் இருக்கும். நிறையா திங்ஸ் வச்சு டம்ப் பண்ணி வச்சுருப்போம். இப்போது லஞ்சுக்கு ஒரு சிம்பிளான பிரியாணி செய்கிறதுக்காக ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப பயங்கர சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். சின்ன சைஸில் ஒரு 3 பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கனை வந்து நம்ம அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக மேரினேஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் அதில் வந்து உப்புலாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ நான் அதனால் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் அண்ட் கொஞ்சம் கர்ட், அவ்வளோதான். இப்போது ஒரு பெரிய 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அண்ட் 2 தக்காளியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக செய்கிற பிரியாணியில் ஃபஸ்ட்டே ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் ஆகும். நம்ம வந்து குயிக்காக பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பஞ்ச் வந்து புதினா லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடரும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கர்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா கெட்டியான கர்ட் ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி தண்ணியாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு 1 லெமன் ஃபுல்லாக வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நான் வந்து 3 கிளாஸ் ரைஸ்க்கு 5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாயில் ஆனோடனே இந்த 3 கிளாஸ் ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை வந்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 1/2 அன் அவருக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆக விட்டுருங்க. பாத்திரத்துக்கு அடியில் ஒரு தவ்வா வச்சா அடி பிடிக்காமல் இருக்கும். ஈவினிங் ஆனால் என்னோட பொண்ணுக்கு கீழே ஒரு வாக் வந்து போயே ஆகணும். கீழே வந்து சில பசங்களாம் வந்து சைக்கிள்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து போயே ஆகணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன நேரம் எந்த பசங்களுமே விளாட்ல. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க.
இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் இயர்லியராக வந்ததுனால யாருமே இல்லை. இப்படி தான் லிஃப்டில் போக வேணான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் மேலே கீழே இறங்கி விட்டுட்ருப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகும். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கேரட் வச்சு ஒரு ஆயில் செய்ய போகிறேன். இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் கேரட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு. அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தாலும் ஃபேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா ப்யூரான கோக்கனட் ஆயிலை வந்து கடாயில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கருகிலாம் போயிடக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 மந்த்ஸ்க்கு கூட வந்து கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் கொஞ்ச நேரம் அந்த கேரட்லாம் அதிலே சோக் ஆகட்டும்னு சொல்லி அதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தனியாகவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.